வெல்கம் டு அரசு ஐசி கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ மாடல் கேஎஸ்பி பம்பில் ரெண்டு பம்பு உள்ள நிமோட்டிக் சிஸ்டத்தில் இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் என்ன பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரை மேனுவல் மோடில் இருக்கும்போது மட்டும்தான் மேனுவலில் மோட்டரை ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது, மோட்டர் 2 ரன் ஆகுது. மேனுவல் மோடில் மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஏதாவது டிஸ்பிளேயில் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா, இப்போ சிஸ்டம் ஹெல்த்தின்ட்டு வருது, இன்கேஸ் டிஸ்பிளேயில் ஏதாவது ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ மேனுவல் பொசிஷனை ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு தான் இதை ரீசெட் பண்ணோம். இதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், எகெயின் ஒன் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், 4 அலாரம்ன்ட்டு வருது, அந்த 4 ஃபிக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், எகெயின் ஆக் 1 அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் ஹெல்த்தின்னு வந்துடுச்சு. எகெயின் ஹோம் பேஜுக்கு வரதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம் கீ ரெண்டையும் சைமன்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணினா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஆட்டோ மோடில் இருக்கும்போதும் டிஸ்பிளேயில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆட்டோவில் செலக்ட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஆட்டோவில் ஒர்க் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.